வணக்கம் மக்களே. ஸோ இது வந்து ஒரு குயிக்கான ஒரு வீடியோ. அந்த சஸ்பென்ஷன் செட்டப் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிப்பு. ஸோ சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து ஆக்சுவலாக சென்டர் ஸ்டாண்ட் இல்லை இந்த வண்டிக்கு. ஸோ என்னோடய பேடாக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு. ஸோ இது மேக்ஸிமம் ஹார்டு, இதோடு முடிஞ்சிடுது. பார்த்திங்கன்னா தெரியும், இதோடு முடிஞ்சிடும். ஸோ வண்டி இதில் வரும்போது இன்னும் சாஃப்டாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் ஹார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய செட்டப். ஸோ நான் ஒரு ஸ்டெப் சாஃப்டோ இல்லை ஒரு ஸ்டெப் ஹார்டோ பண்ணேன்னா என்னோடய வண்டியோட ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். ஸோ இந்த டூல் தான் பைக்கோட வர டூல். இது வந்து சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டர் டூல், பின்னாடி இருக்க ஷாக் அப்சர்வர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னே இருக்கிற டூல். ஸோ இது வந்து லாக் ஆகும். ஸோ கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணணும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இன்னொரு வழி என்னென்னா, இந்த டூலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு வழி என்ன அப்படின்னா, இந்த சைட் பேனலை கழட்டிடலாம். இந்த சைட் பேனலை கழட்டி எடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் டூலை வந்து ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் ரிட்ஜஸ் இருக்கும். இந்த ஸ்டெப் ரிட்ஜஸில் இது போய் லாக் ஆகிற மாதிரி, இந்த பார்ட் போய் லாக் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கணும் உங்கள் வசதிக்கு. ஸ்ட்ரைட்டாக லெவலாக வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போது மாறிடுச்சு, இது ஒரு ஸ்டெப் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இது ஒரு ஸ்டெப், இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்டர் தெரியும். ஸோ இப்போ என்ன, நான் என்னோடய செட்டப்லேருந்து சாஃப்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஆஃப் ரோட் ரைட் பண்ணும்போது இந்த செட்டப்பில் இருந்துச்சுன்னா வண்டி எனக்கு இப்போ இன்னும் ஹேண்ட்லிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃப் ரோட்டில் மட்டும். இது வந்து ரோடு ஆஃப் ரோடு எல்லாத்துக்குமே ப்ளஸ் கம்ஃபர்ட்டுக்கும் சேர்த்து. ஸோ நான் ஒரு பில்லியனோட இல்லை லக்கேஜ்லாம் வச்சுட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் ரோட் ரோடு ஹில்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறேன்னா இந்த செட்டப்பில், அதாவது என்னோடய பேலன்ஸ் செட்டப்லேருந்து ஒரு செட்டப் ஹார்டாக வச்சுக்குவேன், ஏன்னா அந்த லோடுக்காக. ஸோ இதுதான் மக்களே சஸ்பென்ஷன் செட்டப் அட்ஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது எந்த வண்டியில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த வண்டியில் இதுக்குன்னு டூல்லாம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குதுங்கிறது வந்து நல்ல விஷயம். அதனால் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணேன். ஸோ நீங்களும் உங்கள் வண்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ரைட் ஸ்டைல் செட்டப்புக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you.